When you start entrepreneurship, it's not about you need to have a full-fledged office to get that first client. So how was your journey? Vongalapati, tell me your journey on how you started, because it's, I think, 5 years doing the same thing there. Okay. So first வந்து ஒரு டிசைனர் பொட்டிக்னு வைக்கிறப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கிற பெரிய க்வெஸ்சன் மார்க், எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பீங்க ஆன்லைன்னு சொல்லிட்டீங்க, எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பீங்க, என்ன பண்ண போறீங்க, இந்த கேள்விகள்லாம் எனக்கும் இருந்தது. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக எப்படி ப்ளே பண்ணனா, நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் அலையாதுங்க, நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ சென்னை கிளைன்ஸு, லைக் என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்னா ஓகே, நான் தஞ்சாவூருக்கு வந்துடுறேன், நான் வந்து வீட்டுக்கே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ வேறு ஒரு கிளைன்னா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோ கால் மட்டும் வாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு. ஸோ இப்படிலாம் வந்து சொல்லி சொல்லி தான் வந்து ஒன்றொன்றும் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, நிறைய கிளைன்ஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலன்னா, அப்பையும் எனக்கு ஒரு ஸ்டிச்சிங் யூனிட் போடுறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு ஒரு 1.5 வருஷம் பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணிட்டேன், ஆனாலும் ஒரு பயம் இருந்தது. சரி, ஒரு குட்டி ரூமில் வெறும் கிளைன் மீட்டிங் பிளேஸ் மட்டும் வச்சுக்கலாம். கிளைன் ஏன்னா, நம்மளுக்கு சில பேர் வந்து எப்படிங்க, நம்மளை தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நீங்கள் யாருனே திறமை எப்படிங்க, நான் ஆன்லைனில் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கறனும் கேட்ட நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, வாங்க வந்து நேராக மீட் பண்ணுங்கள், மீட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு 6 மந்த்ஸ் நல்லா ரன் பண்ணதுக்கப்புறம் தான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்லி ஐம் ஓகே, இப்போ நீ இறங்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் யூனிட் போட்டு இன்னும் 2 மிஷின் எக்ஸ்ட்ரா வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் சூப்பர்.